இரவில் ஒரு சிறிய கதை. திரு ஆணிமாண்டவர் கதை. திரு ஆணிமாண்டவர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஊரிலே ஒரு திருடன் அரச சபைக்கு சென்று அங்கே ஏதும் நகைகள் இருந்தால் எடுத்து வரலாம் என்று சென்றான். அங்கே பெரிய வைடி உரியம் பறித்த நகை ஒன்று கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு ஒடியாந்தான். காவலர்கள் திரத்தினார்கள். அரசனிடம் போய் சொன்னார்கள். பெரிய வைர மாலை ஒன்று இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். மற்ற நகைகளை திருடுவதற்குள் நாங்கள் கண்டுவிட்டோம், அவன் ஓடிவிட்டான் என்றார்கள். உடனே அரசன், உடனே அவனை பிடித்து வாருங்கள் என்றார். உடனே அவரை காவலாளிகள் தரத்தி கொண்டு ஓடினார்கள். அவன் காட்டு வழியே ஓடினான். அவர்களும் தரத்தி கொண்டு சென்றார்கள். அங்கே ஆணிமாண்டவர் என்ற ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவன் பார்த்தான், காவலாளிகள் துரத்து கொண்டு வருகிறார்கள், தப்பிக்க முடியாது என்று அந்த வைர மாலையை அவர் கழுத்தில் போட்டுவிட்டு ஓடிவிட்டான். இவர்கள் காவலாளிகள் சென்றார்கள். ஒரு முனிவர் கழுத்திலே அரசருடைய நகை கிடந்தது. உடனே அவரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். அரசனிடம் போய் சொன்னார்கள், அரசே, திருடனையும் கண்டுபிடித்தாச்சு, நகையையும் கண்டுபிடித்தாச்சுன்னார். உடனே அரசன் சொன்னான், அவனை கழுகில் ஏற்று என்றான். உடனே ஒரு கழுகு மரத்தில், கழுகு மரம் என்பது ஆணி போன்று கூர்மையாக செய்து வைத்திருப்பார். கையை கட்டி அதில் ஆசன உறுப்பில் உட்கார வைத்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தலை வழியே ஆணி வழியே வந்து உயிர் போய்விடும். ஆணிமாண்டவருக்கும் அதே பதிவு நடந்தது. தலையின் வழியே ஆணி வந்து விட்டது. ஆனால் அவருக்கு உயிர் போகவில்லை. 3 நாள் ஆகியது. அரசரிடம் போய் சொன்னார்கள். அரசன் நேரே அங்கே வந்து விட்டான். ஆகா, ஒரு முனி ரிசிவர் தெரியாதத்தனமாக ஒரு தவறை செய்து விட்டோம் என்று நினைத்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டனோம். அவர் முனிவர் சொன்னார், உன் மீது எனக்கு கோபம் இல்லை. எனக்கு ஏன் இந்த தண்டனை? நான் ஒரு ரிஷி முனிவன், தவம் இருக்கிறவன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? உடனே தர்ம தேவதையை கூப்பிட்டார். தர்ம தேவதை ஓடி வந்தார். எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று கேட்டார். அதற்கு தர்ம தேவதை, நீ சிறிய வயதில் இந்த ஓணாம் பிடிக்கிறது, கழுத்தில் சுருக்கு மாட்டுறது, சின்ன பூச்சிகளை ரெக்கையை கட்டி பறக்க விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை செய்தாய், அதற்காக இந்த தண்டனை என்றார். அப்பொழுது எனக்கு என்ன வயது என்று கேட்டார். அவர் சுமார் 10-15 இருக்கும் என்றார். உடனே அவர், சிறிய வயதில் நான் செய்த தவறு நான் அறியாமை, எனவே அது தவறு கிடையாது. அது என் பெற்றோர்கள் என்னை வலியுறுத்தாததால் நான் அந்த தவறை செய்தேன். எனவே எனக்குத்தான் நீ தண்டனை கொடுக்கக்கூடாது, என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். எனக்கு நீ தண்டனை கொடுத்ததால் நீ பூமியில் போய் மனிதனாக பிறப்பாய். அதாவது 7300 ஆண்டுகளுக்கு முன் மகாபாரத போல் அதிலே விதிரன் என்ற பெயரிலே மானிடனாக பிறப்பாய் என்று சாபம் விட்டான். அதுதான் விதிரன் பிறந்தான். தர்ம தேவதையின் மகன் விதிரன். சரி, ஆணிமாண்டவர் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், அந்த ஆணி தலையை பித்து கொண்டு ஊரங்கலம் அளவிற்கு வந்து விட்டது. எனவே தான் ஆணிமாண்டவர் என்ற பெயர் வந்தது. அவரை அறுத்து அந்த கழுகு மரத்தை அறுத்து எடுத்தார்கள். அப்பினும் அவர் அதை அறுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். தலையில் உள்ள ஆணி இது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கும் என்பதற்காக. நன்றி மாணவர்களே, இன்று இந்த சிறிய கதை நல்ல செய்தியோ. எனவே அறவழியில் நடக்க வேண்டும், பாவங்களை செய்யக்கூடாது. இதுதான் இந்த கதையில் வலியுறுத்துகிற விஷயம். நன்றி மாணவர்களே.